வா, இது ஒரு மாதிரி ஃபன் வண்டிங்க. இது என்னென்னா சின்ன வண்டி, ரொம்ப கை கடக்கமாக இருக்கு. ஃபோர்ஸ்டர் 48, இதுலேயும் ரெண்டு இண்டிகேட்டரும் ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். வண்டி பறக்குது. ஆமாம், 1200 சிசின்னா அதுவும் அப்படி தானே இருக்கும். இப்போ இந்த ஆர்பிஎம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து இது எங்கே இருக்குன்னு தெரில, பட்டனு. சரி, இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம். இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். ஓ மை காட், உதறது கொஞ்சம். ஆனால் ஆக்சிலேட்டர்லாம் பார்த்து கொடுக்கணும். படார்னு கிளம்பிடுது. இந்த ஸ்பீடு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கிளம்புது. இப்போ 70 போயிட்டுருக்கோம். நல்லா விட்டான் ஒரு முறுக்கு நம்ம மைக்கு. அடாடா டாடா, அந்த மாதிரி ஒரு முறுக்கு முறுக்கணும். வாவ், அந்த இந்தியன் மோட்டர் சைக்கிளில் ஸ்கவுட்டுன்னு ஒன்று ஓட்டியிருக்கேன் நான், ஸ்கவுட் பாபர். அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதில் கொஞ்சம் நிமிந்து உட்காந்து ஓட்டினேன். இதில் கொஞ்சம் குனிஞ்சு ஓட்ட வேண்டியிருக்கு. மேபி ஹேண்டில் பேரை இன்னும் கொஞ்சம் நம்ம பக்கம் இழுத்து வைக்கலான்னு நினைக்கிறேன். இதில் ஆல் ரைட், இப்போ ரைட் சைடு இண்டிகேட்டரை போட்டாச்சு. எல்லா வண்டிலையும் ஏதோ சுற்றிலாம் அடிக்கிறாப்புல ஒரு சவுண்டு வருது கீரை மாத்திரப்ப. அது ஹார்லியோட சிக்னேச்சர்னு நினைக்கிறேன். இன்னும் வண்டி வரல, விடுங்குதுங்க. அப்படியாப்பா, கிளச்சையே பார்த்து விடணும். ஆனால் செம உதறு உதறுது. இப்போ ரைட்டு திரும்பின அப்புறம் என்னமோ கேன்சல் ஆகலை. அது நானே ஆஃப் பண்ணிக்கிட்டேன். சில சமயம் அது ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக் தானே. வண்டி பவர் பவர் தாங்க. குட்டியாக இருக்கு அந்த டேங்கெல்லாம். வண்டி ரொம்ப கை கடக்கமாக இருக்கு. நம்ம ஒரு டிவிஎஸ் ஊட்டியிலலாம் உட்காந்தா என்ன ஒரு ஃபீல் வருமோ. ஆனால் இது உண்மையிலேயே ஜாயிண்ட்டுங்க. சின்னதாக இருக்குங்கிறதுனால பவரை குறைச்சி இட போட்டுறக்கூடாது. ஆனால் அந்த உருமல், அந்த ஒரு ஹார்லி அப்படின்னாலே அதுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, தலையை திருப்பி பார்க்க வைக்கக்கூடிய அம்சங்கள், அது கொஞ்சம் இதில் கம்மியாக இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் இது வந்து பொம்பளைங்க ஓட்டக்கூடிய பைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் ஜென்ரலைஸ் பண்ணிட முடியாது. இந்த காலத்தில் எல்லோரும் எல்லா பைக்கும் ஓட்டுறாங்க. நான் சொல்கிறதா இருந்தால் என்ட்ரி லெவல் பைக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா முத முதல்ல மோட்டர் சைக்கிள் ஓட்டினான்னா பெரிய வண்டியில் ஏறி கீழே விழுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பைக்கை எடுத்து ஓட்டினான்னா கான்ஃபிடென்ஸ் வரும். இனிமேல் எந்த பைக் வேணாலும் நம்ம ஓட்டலாங்கிற ஒரு தைரியம் வரும். அதோட இந்த வண்டி $10,000 எல்லாம் அடங்கிடும். $10,000 இருந்தால் இந்த வண்டி வாங்கிடலாம். புத்தம் புதுசு 2020. அதனால் ஹார்லியில் ஒரு ஸ்கீம் இருக்குங்க. நீங்கள் இப்போ 10,000 வண்டி வாங்கி 2 இந்த வண்டி வேண்டாம், இதை விட பெரிய வண்டிக்கு போகிறேன்னு சொன்னீங்கன்னா இந்த வண்டிக்கு 10,000 கொடுப்பான். வேறு எவனாச்சும் கொடுப்பானா? உலகத்தில் எங்கேயுமே அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. ஹார்லியில் பார்க்கலாம்.
அதுக்கு பேர் என்னமோ ஒரு ஸ்கீம்னு வச்சுருக்கானுங்க. அந்த ஸ்கீமில் என்ரோல் பண்ணிக்கணும். அந்த வண்டி என்ன அந்த அந்த கெட்டதுக்கு பாதியாக கேட்குறதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன விலை கொடுத்தீங்களோ அந்த விலையை கழிச்சிக்கிட்டு பாக்கியை கொடுத்தா போகிறோம் புது மோட்டர் சைக்கிளில். அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு இந்த பைக்கை வாங்கி நல்லா கற்றுக்கிட்டு நல்லா கான்ஃபிடென்ஸ் வந்தவொடனே டூரிங் மோட்டர் சைக்கிளோ இல்லை நான் ஓட்டினேன் ஸ்போர்ட்ஸ் கிளைடு அந்த மாதிரி மோட்டர் சைக்கிளோ என்ன தூக்கு தூக்கு வண்டி அப்பா சாமி. இந்த கண்ணாடியை கீழே இறக்கி வச்சுருக்கானு அதில் என்ன தெரியுது, ரோடு தான் தெரியுது எனக்கு. எங்கடா அப்படி பண்ணுறீங்க? இதுக்கு முன்னாடி ஓட்டின ஸ்போர்ட்ஸ் கிளைடில் நல்லா நிமிந்து நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்கார்றப்பல உட்காந்துருந்தேன். இது கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் டாய்லெட்டில் உட்கார்ற மாதிரி இருக்குது. வண்டி அல்ல குறையாமல் எவ்வளோ பவர் கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. எந்த கியர்லேயும் இவ்வளோ தாண்டா இதுக்கு மேலே இல்லைன்னு சொல்லலை. 5 கியர் தான் இருக்கிறதா எனக்கு தோன்றுறது. நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா சில வண்டியில் தான் 6 கியர். நான் ஓட்டுற ஸ்ட்ரீட்லெல்லாம் 6 கியர். இந்த வண்டியில் 5 கியர் தான். பழைய வண்டி இதெல்லாம் வந்து 1970-80 ரொம்ப பாப்புலரான வண்டி. அவங்க ரொம்ப மாற்றவே இல்லை. அப்படியே அந்த பழமை மாறாமல், ஏன்னா அதை தான் தேடி வர்றாங்க நிறையா பேர். அவங்க அப்பா என்ன வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாரோ அதே மாதிரி வண்டி பையனுக்கு அந்த மாதிரி வாங்குகிற ஃபேமிலியில் இல்லை. இப்போ அந்த மாதிரி வண்டி இல்லை, இப்போ இதெல்லாம் மாறி போச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. புது பைக் போடும்போது அதில் புது விதமான விஷயங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களே ஒழிய, இதெல்லாம் 50 வருஷமாக அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டி. என்ன குறைச்சல் சொல்லுங்கள், இதை விட ஒரு பைக் வேணுமா யாருக்கும்? கொஞ்சம் நிமிந்து உட்காந்து ஓடுறாப்புல இருந்தால் இந்த வண்டி நல்லாயிருக்கும். ஏன்னா எவ்வளோ நழி முதுகு வலிக்கும் இல்லையா குனிஞ்சிக்கிட்டே ஓட்டினா. ஆனால் அந்த மாதிரி வண்டி இருக்குது, அதை ஸ்போர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ்டர் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா போன வருஷம் அயன் 883 ஓட்டினேன், அதுவும் கொஞ்சம் குனிஞ்சு போகிறாப்புல தான் இருந்துச்சு. லெஃப்ட் இண்டிகேட்டரா ரைட் இண்டிகேட்டரு? சும்மா கலக்குது வண்டி. ஆர்லியில் எந்த வண்டியை வேணாலும் கண்ணை முடிந்து ஓட்டலாங்க. இப்போ இந்த வண்டியே இருக்குது, நான் வாங்கிட்டேன். ஆனால் குனிஞ்சாப்பில் ஓட்ட வண்டி இருக்குது, ஹேண்டில் பார் ரொம்ப எட்டாக இருக்குதுன்னு தோணிச்சுன்னா இந்த ஹேண்டில் பாரியே கொஞ்சம் அப்படி திருப்பி பின்னாடி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஏப் ஹேங்கர்னு ஒன்று விற்கிறான், அப்படியே கை இவ்வளோ தூரம் மேலே பிடிச்சிக்கலாம். அதை எவ்வளோ தூரம் வேணாலும் உங்களோட சைடு இழுத்துக்கலாம். அதை நல்லா நிமிந்து என்ன மல்லாகப்படுத்திக்கிட்டு கூட ஓட்டலாம். அந்த மாதிரி வண்டிகள்லாம் வச்சுருக்கானுங்க. அந்த மாதிரி ஹேண்டில் பார்லாம் வச்சுருக்கான். இந்த கேபிள்லாம் அந்த பெரிய ஹேண்டில் பார்க்கு வராது, அதனால் அதுக்கு தனியாக கேபிள் லாங்கான கேபிள் வாங்கி அதில் மாட்டுவாங்க. பட் ஏது கஷ்டம், ஆர்லியில் வந்து யாரும் அப்படியே ஸ்டோர் ரூம்லேருந்து வண்டியை வாங்கி அதே இதோட ஓட்டிகிட்டு இருக்க மாட்டான். வாங்கின உடனே இதை மாற்றணும் அதை மாற்றணும். சீட்டு ஏதோ மரக்கட்டையில் உட்காந்து ஓட்டுறாப்புல தான் இருக்குது எனக்கு, என்னமோ குஷன் இருக்கிறாப்புல தெரியல. அதை ஆனால் சொன்னாப்புல வண்டி வாங்கினோடனே எல்லாம் புது சீட்டை போட்டுக்க வேண்டிதான். அந்த நியூட்ரல் இண்டிகேட்டர்லாம் தோ இங்கே இருக்குது. வேறு இன்ஜின் பிரச்சனை வந்துச்சுன்னா அதிலெல்லாம் லைட் எரியும். பாருங்கள் இந்த வண்டி சொல்லுது 6th கியர் எதுக்குடா இந்த சின்ன ரோட்டுக்குன்னு கேட்குது. டொக்கு டொக்கு டொக்குன்னு ஒரு சத்தம் வந்துச்சுன்னா ஒரு லெவல் குறைச்சிக்கணும். இந்த மாதிரி ரோட்டில் போகிறதுக்கு 5th கியரே போகும், அதுவே ஜாஸ்தி. 4th கூட போய்க்கலாம்.
இப்போ பாருங்கள் இண்டிகேட்டர் தானே ஆஃப் ஆகிடுச்சு. அது ஒரு ஹிட்டார் மிஸ்ஸாக தான் இருக்குது. சில நேரம் ஆஃப் ஆகுது, சில நேரம் ஆஃப் ஆகலை. ஆஃப் ஆகாதப்போ இன்னொரு அழுத்தம் அழுத்தினீங்கன்னா அந்த ரைட் சைடில் கூல் ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது. வண்டி கொஞ்சம் கூட கொஞ்சம் லேட்டாகலாம் பிக்கப் வர்றது கிடையாது. ஆக்சிலேட்டர் கொடுத்தா அடுத்த நிமிஷம் தாவுது. ரைட் இண்டிகேட்டரை போட்டிருக்குறேன், வண்டியை திருப்பிட்டேன். இப்போ நேர்த்திட்டேன், போயிடுச்சு. சூப்பராக வேலை செய்து. இப்போ ரெண்டாவது கியர், மூணாவது கியர், நாலாவது கியர் தொகு தொகு தொகுங்குது, அஞ்சாவது கியர் இன்னமும் தொகு தொகுங்குது. அஞ்சு கியர் தாங்க இந்த ரோடுக்கு. மூணாவது கியர் போகிறோம், இன்னும் 40 கியர் இதில் போகிறோம். 35 மைல் தான் ஸ்பீடு, நம்ம 40 போகிறோம். ஆஹா, சுகமோ சுகம், இது ஒரு ரகம். சூப்பர். இப்போ நியூட்ரலில் விழுந்துருச்சு வண்டி. என்ன அழுறது அழுறது பாருங்க. முன்னாடி போகிற வண்டி ஸ்போர்ட்ஸ் கிளைடு, ஸ்போர்ட்ஸ் கிளைடு இல்லை, என்ன வண்டின்னு தெரியல. செம பிக்கப்பு. இது இப்போ 4வது கியரில் போகிறேன், அதுவே ஜாஸ்தி தான். தேர்டு போகிறோம். அவர் ஓட்டுற மோட்டர் சைக்கிள் ஸ்போர்ட்ஸ் கிளைடு தான். நம்ம ஓட்டும்போது அவ்வளோவா தெரியல சவுண்டு. அதோட நம்ம ஸ்டாக் வண்டி ஓட்டினோம், அது அவரோட சொந்த வண்டியாக என்னன்னு தெரியல. நல்லா எக்ஸாஸ்ட் சவுண்டு செமையாக இருக்கு. மனுஷன் எட்டு வீட்டில் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்குறப்ப எப்படி உட்காருவாரோ அதே மாதிரி தான் உட்காந்து போயிட்டுருக்காரு. ஸோ மச் கம்ஃபர்ட். அப்புறம் என்ன, ஹார்லியில் வேறு வண்டியை ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க அவங்கெல்லாம். ஹார்லி 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 தான். ஹார்லிக்கும் இண்டியன்னு இங்கே ஒரு பிராண்ட் இருக்கு, இது ரெண்டுக்கும் கொஞ்சம் ரைவலரி இருக்கும். வண்டியோட மாடல்லாம் பார்த்திங்கன்னா இவன் போட்டிருக்கிற அதே மாடல். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் ஓட்டுற இந்த இது மாதிரியே அவன்ட்டையும் இருக்கும். ஸ்போர்ட்ஸ்டர் 48. ரைட் இண்டிகேட்டரை போட்டுருக்குறேன். இந்த இன்ஜினியும் ஆஃப் பண்ணியாச்சு. இதில் கீ இருக்குது, அதில் கீ இல்லை, இதில் கீ இருக்குது. மைக், தேங்க்யூ ஸோ மச்.